களப்பணியில் சமூக ஆர்வலர் வழக்கறிஞர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் களப்பணியில் சமூக ஆர்வலரும் பிரபல வழக்கறிஞருமான பாலசுப்ரமணியன் தற்போது அதிகரித்து வரும் கொரோனா இரண்டாம் அலை தொற்று பாதிக்காமல் இருக்க தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்கி அதை அணிவித்துக் கொள்ளுமாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் அம்பை நகராட்சி பகுதிகளில் அம்பை அரசு மருத்துவமனை மருத்துவர் முத்துக்குமார், சுபலட்சுமி மற்றும் செவிலியர்களுக்கு, புறநோயாளிகளுக்கு, உணவு தயாரிப்பவர்களுக்கு மற்றும் நகராட்சி அலுவலக மேலாளர் துப்புரவு பணியாளர்களுக்கு அம்பை காவல் துணை கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் மற்றும் காவல்துறையினருக்கும் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்களுக்கும் தீயணைப்பு வீரர்கள் மின்சார ஊழியர்களுக்கும் என அனைத்து அலுவலகத்திலும் அனைத்து ஊழியர்களுக்கும் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் முகக்கவசம் வழங்கி கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் இது பற்றி நமது நிருபர்களுக்கு சமூக ஆர்வலரும் பிரபல வழக்கறிஞருமான பாலசுப்ரமணியன் பேட்டி அளித்துள்ளார். அதில் அவர் கூறுகையில், வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் இருந்து நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், சமூக ஆர்வலரும் இருக்கிறேன். 2020 வருடத்தில் முதல் அலையான கொரோனா வந்து கோர தாண்டவமாக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகள் வந்து 2 கிலோ அரிசி, காய்கறிகள், முகக்கவசங்கள், அப்புறம் தேவைக்கான பொருட்கள் எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன். இப்போ 2வது அலையும் அதே மாதிரி வந்து இப்போ 2021 வந்திருக்கு. இப்போ அதுக்காக வந்து இன்றைக்கி காலையிலேருந்து வந்து ஆரம்ப சுகாதார நிலையம், அடுத்தல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அடுத்தல டிஎஸ்பி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன், அடுத்தல தீயணைப்பு நிலையங்கள், அடுத்தல நர்ஸுகள், எல்லாருக்குமே வந்து பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து நான் இன்றைக்கி வந்து முகக்கவசம் கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும், அரசு சொல்கிறத கொஞ்சம் செவி சாய்த்து நம்ம கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா நம்ம உயிர் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இறைவனை வாண்டிக்கிட்டு நம்மளோட உயிரை நம்ம பாதுகாக்கிறோன்னா நம்ம வந்து ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக கீப்பப் பண்ணணும். எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த கொரோனா விட்டு வெளியே போகணுன்னா கொஞ்சம் வந்து செவி கொடுத்து கேளுங்க. கேட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கொரோனா விட்டு நம்ம வெளியே வர முடியும். கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக இருப்போம். நான் இன்றைக்கி வந்து போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவிகள் எல்லாருக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன், சமூக ஆர்வலராக இருந்து இந்த தொழிலப்புறம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சொந்த காசில் எல்லாருக்கும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை போல் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் செய்யணும்னு துடிப்போடு இருக்கீங்க. எல்லோரும் என்னைய போல் வெளியில் வாங்க, வந்து இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே செய்யுங்க. கண்டிப்பாக இறைவன் வந்து நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். செய்யக்கூடிய வாய்ப்பை வந்து இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல விதமாக செய்வோம், எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.